யோகாவின் தாயகம் அப்படிங்கிறது இந்தியாதான் பழைய தொல்லியல் துறை ஆராய்ச்சியிலெல்லாம் வந்து சிவன் பார்வதி சிலைகள்லாம் வந்து யோகா நிலையிலையும் தியான நிலையிலும் தான் எடுத்திருக்காங்க இப்போ அதை வச்சு பார்க்குறப்ப இந்தியா தான் நம்ம யோகாவின் தாயகம் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து தான் வெளியே எல்லா நாடுகளுக்கும் பரவி இருக்கு ஸோ இந்தியாதான் யோகாவின் தாயகம் ஆரம்பத்தில் பதஞ்சலி முனிவர் அவங்க தான் இந்த யோகாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க அவங்க இதை பற்றி நிறைய பயன்பாடுகளை பற்றி ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு ஒரு பறவை பேரில் மிருகங்கள் பேரில் ஒவ்வொரு ஆசனங்கள் இருக்குது இது செஞ்சால் இதனோடய பயன்பாடு இப்படிங்கிறத தெளிவாக எழுதுனது வந்து பதஞ்சலி முனிவர் தான் யோகாவில் வந்து எண்பத்தி நாலாயிரம் வகை இருந்திருக்கு ஆரம்பத்தில் இப்போ எண்பத்தி நாலு யோகா தான் பயன்பாட்டில் இருக்குது அதை தாண்டி நிறைய ஆசனங்கள் வந்து பண்ணுறாங்க அதாவது ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி போட்டி தேர்வு இதுலலாம் வந்து நிறைய ஆசனங்கள் பண்ணுறாங்க ஆனால் எண்பத்தி நாலு ஆசனம் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சமூக வலைதளத்தில் பார்த்து நம்ம கற்றுக்கிறது வந்து இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி யோகாசனம் பண்ணால் தான் அந்த பிரச்சனை சரியாகும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு முதுகு வலி இருக்குது இப்போ சமூக வலைதளத்தில் வேறு மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க அது என் முதுகு வலிக்கு எதிரானதாக இருந்து பிரச்சனையாயிருச்சுன்னா பின்விளைவுகள் அதிகமாக வரும் ஸோ இதை முறையாக யோகா கற்றுக்கிட்ட ஒரு ஆசிரியரோ மருத்துவருக்கு கீழே நம்ம கற்றுக்கிறது நல்லது நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்க கிட்ட சொல்லிரும் மன ரீதியான பிரச்சனை சொல்லிடணும் உடல் ரீதியான பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கேத்த மாதிரி யோகாசனமோ இல்ல தியானமோ நம்ம கண்டினியூ பண்றது நல்லது காமனா கத்துக்கக்கூடிய யோகாசனம் அப்படிங்கிறது வந்து நாடி சுத்தி இதெல்லாம் காமனா எல்லாருமே பண்ணலாம் நாடி சுத்தி பிரணாயாமம் இல்ல கைகளை கட்டி மூச்சை கவனிச்சு இருக்கிற தவங்கள்லாம் எல்லா நோயாளிகளும் எல்லாருமே பண்ணலாம் அதனால பா பாதிப்போ அதெல்லாம் கிடையாது உடல்நிலை பிரச்சனை கத்துக்க கூடாது எல்லா உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்களும் சில யோகாசனாவை தவிர்த்துட்டு அவங்க உடல்நிலை பிரச்சனைக்கு சரியாகிற மாதிரி ஆசனங்கள் நிறைய இருக்கு மருத்துவ முறைப்படி நம்ம யோகாவை முறையா கத்துக்கிறது நம்ம நோயும் சரியாகும் உடல் ஆரோக்கியமாவும் இருக்கலாம் இப்ப நோயோடு வந்தவங்க அந்த நோயின் தாக்கம் வந்து கம்மியாயிடும் ஆரோக்கியமா இருக்கிறவங்க யோகா கத்துக்கிட்டா கண்டினியூவா எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம் யோகா படிக்கிறதுக்கான பள்ளிகள் அரசு சார்ந்த அரசு சார்ந்த பள்ளிகள் இல்லை ஆனால் பல் பல்கலைக்கழகம் இருக்கு எல்லா இருக்கு இருக்குது கலை மன்றம் சொல்லி அதுக்குள்ளேயே யோகா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு அதை யோகான்னு தனியாக அதுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கு அது தனியாக ஒரு படிப்பு இருக்கு ஸ்கூல் அப்படிங்கிறது இல்லை ஸ்கூல்ல ஆனால் கற்றுக் கொடுக்குறாங்க அரசு இதுல இருந்து யோகா ஆசிரியரை நியமித்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ எங்களை மாதிரி யோகா செய்கிற நிமிஷம் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கு சான்றிதழ் கற்று இப்போ நம்ம கற்றுக்கிட்டதுக்கான சான்றிதழ் கேட்குறீங்களா அந்த மாதிரி சான்றிதழ் மனவலைக்கலை மன்றத்துக்கு கீழே வந்து முறை பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சி சொல்லி தராங்க அதுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க யோகா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு எங்கே கற்றுக்கிட்டீங்க எனக்கு யோகா அப்படிங்கிறது நானும் ஒரு நோயாளியாக தான் இந்த யோகாக்குள்ளே போனேன் ஆரம்ப காலத்தில் ஒரு அல்சர் பிரச்சனை அல்சர் பிரச்சனையே இப்ப எதுக்கு வருது அப்படின்னா நம்ம அதீத கோவப்படுறது டென்ஷன் ஆகுறதுனாலதான் அல்சர் பிரச்சனைங்கிறதே வருது சரி இந்த பிரச்சனை யோகா வந்து எப்படி இருக்கும் போய் பார்ப்போம் எல்லா மருத்துவம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும் தான் கை நீட்டுவாங்க நீங்க மருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு எழுதிட்டு நீங்கள் தியானம் போய் பண்ணுங்க யோகா போய் பண்ணுங்கன்னு எப்ப எல்லா நீங்க என்ன மரு எந்த துறை சார்ந்த மருத்துவர் போனாலும் அதை தான் அவங்க சொல்லுவாங்க அதே தான் எனக்கும் சொன்னாங்க ரொம்ப நாள் நான் அதை கேட்கவே இல்லை அப்புறம் தான் ஒரு நோயாளியாக நான் அந்த மா யோகாவை போய் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு போனேன் போய் கற்றுக்கிறப்ப நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக சரி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அதை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சு இது படித்தது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிகிரி அங்கே பண்ணேன் அப்புறம் டிஎன்ஓஎஸ் வந்து பாண்டிச்சேரி அது வந்து மதுரையில் சென்டர் இருந்துச்சு அது ம இப்போ நம்ம டீச்சராக வந்து இதை படித்து டீச்சராக போகிறதுக்கும் மருத்துவமாக போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ டீச்சராக போனால் ஆசனங்கள் இதை இதை பண்ணுங்க அப்படின்றதோடு நம்ம முடிஞ்சிடும் அதை தாண்டி ஆராய்ச்சி பண்ணி உள்ளே டீப்பாக போக முடியாது இதே மருத்துவமாக படித்தோம்னா ஒரு நோயாளி எதுக்காக வர்றாங்க மன ரீதியான பிரச்சனை இருக்கா உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது நான் பிஎஸ்சி படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது டீச்சிங் லைனில் போகக்கூடாது யோகா வந்து டீச்சிங் லைனில் போனா அது அப்படின்னு மருத்துவம் அதுக்கு நான் படித்தேன் அப்ப எங்களுக்கு வந்து டிஎன்ஓஎஸ் நிறைய இந்த மருத்துவம் சார்ந்து படிக்கிறப்பதான் இவ்வளோ நோய்களுக்கும் இத்தனை ஆசனங்கள் வந்து ஒரு இருபது ஆசனங்கள்லயே நிறைய நோய்களை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அதனோட தன்மையை குறைக்க முடியும் மருத்துவமா யோகா படிச்சதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நோயாலையும் இப்படித்தான் நம்ம கையாளணும் ஒரு சிலருக்கு பேசுனாலே போதும் இப்போ எங்ககிட்ட வர்ற பேஷண்ட் வந்து ஒரு சிலருக்கு பேசணும் அவங்கக்கிட்ட அவங்க குறைகளை கேட்கணும் கேட்டாலே கொஞ்சம் நோய் சரியாயிடணும்னு சொல்கிறவங்களையும் இருக்காங்க ஒன்லி தியானம் பண்ணணும் பல பல்வேறு நோயோடு வர்றவங்களுக்கு ஒரே தீர்வு கொடுக்க முடியாது அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இது டீச்சிங்காக நம்ம ஆசிரியராக படிக்கிறப்போ இது சாத்தியம் இல்லை ஆனால் ஒரு நோய்க்கு நோய்க்கேற்ற மாதிரி யோகாவோ நம்ம படிக்கிறப்போ கண்டிப்பாக கொடுத்துடலாம் அது எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு உடல் ரீதியான பிரச்சனையா மன ரீதியான பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறப்ப நோயோட தன்மையை கம்மி பண்ண முடியும் இன்னும் அவங்க உணவு முறையிலேயே நிறைய மாற்றம் கொண்டு வர்றப்ப நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சாப்பாடு யோகா மட்டும் பண்ணி எனக்கு நோய் சரியாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உணவு முறையும் அவங்களோட ஒத்துழைப்பும் வேணும் சாத்வீக உணவுன்னு இருக்குது இப்போ அசைவ உணவு விட சாத்வீக உணவு சாப்பிட்றப்ப உங்களுக்கு யோகா பண்ணுறது வளையும் தன்மை இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எளிமையாக உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு உணவுக்கேற்ற மாதிரி நம்ம குணங்கள் மாறுற தன்மையும் இருக்குது உணவு வந்து மாற்றுறது இருக்குது அசைவத்துக்கு ஒரு குணம் இருக்குது சைவத்துக்கு ஒரு குணம் இருக்குது உயிர் உள்ள உணவுகள்னு சொல்லுவாங்க முளைக்கட்டிய உணவுன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது ஸோ அசைவ உணவை நம்ம தவிர்த்துட்டு சைவ உணவு சாப்பிட்றப்ப உடம்பும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு டாக்டர் போய் கேட்காம ஒரு மருந்து நம்ம போய் சாப்பிட்றதோட விளைவு என்ன இல்லை கேட்டுட்டு அவங்க கொடுக்குற மாதிரி மருந்து சாப்பிட்டா என்ன விளைவோ அதுதான் யோகாவுக்கும் பொருந்தும் எல்லாருமே வந்து செல்ஃபாக ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது ஒருவேளை யோகா பண்ணி அதனால் விளைவுகள் ஏற்படுறது நிறைய இருக்குது நிறைய கேசஸ் இருக்குது அது தெரிய தெரியறதில்ல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா யூடியூப்பில் செலவில்லாமல் நான் அதை பார்க்குறேன் அதை நான் கற்றுக்கிறேங்கிறாங்க நாளடைவில் அது கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் ஆனால் விளைவுகள் வந்து பக்க விளைவுகள் அப்படிங்கிறது அது மோசமாக தான் முடியும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக அமைஞ்சிரும் சில சமயங்களில் வந்து நாங்கள் மெயினாக கேட்குறது என்னென்னா முதுகு வலி இருக்கா ப்ரெஷர் இருக்கா இதய நோய் இருக்கா அப்படிம்போ நிறைய ஆசனங்கள் வந்து இதய் இதய நோய்க்கு எதிராக இருக்கும் கடினமான ஆசனங்கள் வந்து அவங்க பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்க வந்து இப்ப நான் இதை இப்போ யூடியூப் பார்த்தேன் ஆன்லைன்ல பார்த்து நான் ஃபேஸ்புக் பார்த்து நான் பண்ணேன் அப்படின்னாங்கன்னா அது அவங்களுக்கு நோய்க்கு எதிராக உயிர்க்கே ஆபத்தா கூட முடியலாம் அதனால தகுந்த யோகா ஆசிரியரோ இல்ல யோகா மருத்துவரையோ அணுகி அவங்களுக்குள்ள நம்ம யோகா பண்றது சிறந்தது அதுல அதிகமான பிரச்சனைங்கிறது வந்து மாத விளக்கு கோளாறு லர் பீரியட்ஸ் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இப்போ வர்ற பெண்களுக்கு இடையே அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வயதுக்கு வர்ற வயதும் கம்மியாயிருக்கு இப்போ முதல்லலாம் வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசில் வயசுக்கு இருந்தாங்க இப்போ எட்டு ஒம்பது வயசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாத விளக்கு சரியாக ஆகாமல் நீர் கட்டி வர்றது வெள்ளப்படுறது கட்டி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளோடு தான் அதிகமாக வர்றாங்க இப்போ நாங்கள் கல்லூரிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இந்த பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி மாத விளக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வர்றவங்களும் இருக்காங்க இளம் பெண்களே அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு அதுக்கேற்ற யோகாசனாலாம் நாங்கள் பர்ஃபெக்டாக குடுக்க கொடுக்க கொடுக்க என்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்சுட்டு இருக்கவங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சைக்கிள் வந்து மாறிடும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அது ஹெவியாக அவங்க அந்த யோ கொடுக்குற யோகாசனாவை கரெக்டாக பண்ணணும் இப்போ அந்த மாத விளக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரியாகிறதுக்கு தான் யோகாசனம் யோகாசனை கொடுக்குறோம் அதெல்லாமே அவங்க கரெக்டாக பண்ண பண்ண அந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் அப்படியே அப்படியே சரியாயிடும் செட்டில் ஆன கேஸு நிறைய இருக்குது யோகாசனம் பண்ணோம்னா யோகாசனம் பண்றதுனால இந்த பிரச்சனை எல்லாமே அந்தந்த யோகாசனம் பண்ணாதான் சரியாகும் என்னாலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு எங்க மருத்துவர்கிட்ட நாங்க கேக்குறப்ப அவங்க சொல்லுவாங்க எப்ப உன் மனசார இந்த கோவத்தால உனக்கு தீமான்னு தெரியுதோ அன்னைக்குதான் இந்த கோவம் நீ விடுவ நம்மளா பார்த்து அதுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாட்டி அது கண்ட்ரோல் ஆகாது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் யோகா பண்ணுறதுனால கோபம் கண்ட்ரோல் ஆகும் டோட்டலாக மொத்தமும் கண்ட்ரோல் ஆகுன்றது சொல்ல முடியாது ஏன்னா நானே இது கோபத்தோட அடுத்த சைடு தான் நான்லாம் யோகாவில் வந்து என்னை பெரும்பாலும் நான் எங்கள் சொந்தக்காரங்களே கேட்குறது என்னென்னா நீ எப்படி யோகா படித்த ஏன்னா அவ்வளோ கோபமும் ஆத்திரமும் அவ்வளோ அதிகமாக எனக்கே இருந்துச்சு அப்போ இது நான் பெரும்பாலும் எல்லா என்னோட படித்தவங்க எல்லாத்துட்டையும் கேட்பேன் உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா அப்படிங்கிறப்ப நிறைய கோபம் வருது நிறைய கோவம் வருது அது என்ன கோபம்னா கோபத்தால ஏற்படுற அந்த விளைவு கம்மியாக இருக்கும் இப்போ யோகா பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தவங்கள அடிச்சிருவாங்க ஆனால் இப்போ யோகா பண்றப்ப அந்த திற்றளவோடு நின்றோம் அப்படியே கண்டி போக போக நம்ம ஏன் இந்த கோவப்பட்டோம் அந்த கோவத்தால் நமக்கு தான் தீமை அப்படிங்கிறது நம்ம எப்போ உணர்றோமோ அப்போவே கோவம் வரும் இப்போ எங்க இதில் என்ன சொல்லுவாங்க கோவத்தை பொய்க்கோபமாக கோவப்படுங்க உண்மையாக கோவப்படாதீங்க கோவம் இருக்கணும் கோவப்படாமலாம் இருக்கவே முடியாது பொய்யே அவங்க உடம்பை வந்து பாதிக்காத அளவுக்கு உங்க கோவம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பாதிக்கிற மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கோவப்படுற உங்களுக்கு தான் பாதிப்பு அவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால யோகா பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம யோகாங்கிறது வந்து ஒரு எக்ஸசைஸ் நல்ல எக்ஸசைஸ் ஆரோக்கியமான எக்ஸசைஸ் ஆமா அந்த மாதிரி வர்றவங்க நிறைய இருக்காங்களா இருக்காங்க உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதா வச்சுக்கிறதுக்காக வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது அதனோட பயன் இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நிலையில் இருக்கவங்க நிறையா விழிப்புணர்வோடு ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வந்து கற்றுக்குறவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க வகுப்புலேருந்து ஒரு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வேறு மாதிரி யோகா இப்போ நான் கொடுங்க அவங்க மருத்துவமாக தான் அவங்கள கையாளுறது எல்லாமே டீச்சிங்காக கையாளுறதே இல்லை அவங்க ஏஜ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வயேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்றது அந்த ஃபிஃப்த்து அந்த ஆறாவதுக்கு மேலே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எயித்து வரைக்கும் எயித்துக்கு மேலே இந்த ப்ளஸ் டூ வரைக்கும் டீனேஜ் குழந்தைங்க அவங்களுக்கு என்னென்னா அந்த வயசில் பிரச்சனை ஹார்மோன் பிரச்சனை வரும் ஒரு மாத கோளாறு இது எல்லாமே தனியாக மருந்து அதாவது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அங்கே நான் தனியாக கேட்டுருவேன் யோகாங்கிறது வந்து முத முதல்ல அவங்களுக்கு இது வரைக்கும் கத்துக்கிட்டத புதுசா வர்றாங்க யோகா பண்றாங்க ஒரு ஒரு வாரம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க சார். ஒரு மாற்றம் அல்லது ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது மாற்றம் நிகழதுன்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க அவங்க. சொல்லிருக்காங்க நிறைய மாற்றம் இருக்கு. நான் இப்ப தூக்கம் வராம இருந்து யோகாவுக்கு வர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நல்லா தூக்கலாம். நல்லா தூக்கம் தூக்கம் இன்னைக்கு நல்லா வந்துச்சு மேடம். அப்படிம்பாங்க நல்லா பசி எடுத்துச்சு. சீமான கோலர் முதல்ல எனக்கு பசிக்காது இப்ப நல்லா பசி நல்ல தூக்கம் வந்து நல்லா வரும் சார். நான் கேட்ட வரைக்கும் அதிகமான பேர் புதுசா வந்து யோகா பண்ணிட்டு போனவங்க எனக்கு தூக்கம் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு உடம்பு கொஞ்சம் வலி இருக்கு அப்படிங்கிற ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ஏன்னா நம்ம உடம்பு அப்படி ஸ்டிஃபாகவே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளைச்சு நம்ம பண்ணுறதுனால முதல்ல ஒரு நாலஞ்சு நாள் அந்த பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளையிற தன்மைக்கு வந்துருவாங்க அவங்களே அந்த அதாவது அந்த அடிக்ட் மாதிரி அடுத்த அந்த டைம் வந்துச்சுன்னா நம்ம உடம்பே கேட்க ஆரம்பிச்சிடும் யோகாசனம் பண்ணி பண்ணலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு அது அவங்களே சொல்லிடுவாங்க தூக்கம் நல்லா வரும் மனநிலையில நல்ல மாற்றம் இருக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் யோகாஸ்டர் ஆரம்பத்தில் படிக்கிறப்ப அதீத கோபம் அதெல்லாம் எனக்கே அதிகமாக இருந்தது நிறைய அந்த அல்ச பிரச்சனைக்காக தான் நான் போனேன் அது ஆரம்பத்துல படிக்கிறப்ப அப்பதான் அதுக்குள்ளே போய் ஒரு பதினஞ்சு நாள் பிராணயமா அப்படிங்கிறத தீவிரமா பண்ணுறோம் அதை மட்டுமே பிராணயமாங்கிறத ஒரு அதவே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு நாள் அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் எங்கள் வீட்லயே வருது அதை வந்து இப்போ நார்மலாக இப்போ யோகாக்குள்ளே இல்லைன்னா நான் அது கையாண்ட விதம் வேறு மாதிரி இருந்திருக்கோம் பல வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இப்போ இந்த யோகாவில் இருக்கிறதுனால நிதானமாக ரொம்ப நிதானமாக அந்த பிரச்சனையை கையாண்டேன் அதை வந்து மெயினாக எனக்கு அந்த நாடி சுத்தின்ற ஒரு பிராணயமாக பிராணயமாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மனநிலை மாற்றத்துக்கும் அமைதிக்கும் இந்த நாடி சுத்தி பிராணாயமங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது யோகா தவிர வேறு என்ன நீங்கள் என்ன செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில் யோகாவை தவிர வேறு என்ன செயல்பாடுகள்னா புக்ஸ் எழுதுறது யோகா பற்றி ரெண்டு புக்ஸ் வந்து அமேசானில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இது இது சம்மந்தமாக நிறைய இடங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க போகிறது பேஜஸ் இருக்குது ஃபேஸ்புக்கில் அது சம்மந்தமாக நிறைய டெய்லி அதை பற்றி போட்டுட்டே இருப்போம் அதில் நிறைய கேள்வி பதிலெலாம் வரும் அதில் பதில் கொடுக்குற நிறைய பேருக்கு அது அப்படின்னு அந்த மாதிரி வேலை இருக்கு நெக்ஸ்ட்டு வீடு குழந்தைங்க

அதில் முந்நூறுக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு யோகா அசோசியேஷன் சிவகங்கை பொறுப்பாளர் அந்த பொறுப்பில் இருக்கேன் யோகானாலே வந்து ரொம்ப வளைஞ்சு உடலை வந்து வளர்ச்சி நெளிச்சு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு பயப்படுறாங்களா அது உண்மைதானே அப்படி தான் இல்லை இது வந்து இந்த கருத்து வந்து இப்போ நிறைய பேர் தவறான ஒரு கருத்து தான் இப்போ யோகானாலே இப்போ நான் ஆரம்பத்தில் போகிறப்ப எனக்கே அந்த கருத்து இருந்துச்சு எப்படி நீங்கள் வளர்ச்சி நிலை யோகான்னாலே பெரும்பாலானவங்க நினைக்கிறது என்னன்னா வயசானவங்க எல்லாருமே ரொம்ப வளர்ச்சி நெளிச்சு பண்ணணுமே இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் தயங்குறாங்க ஆனால் அது ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா நிறைய போட்டித் தேர்வுக்கான யோகாசனம் வேறு அது வேற அது அது மருத்துவ யோகா வேறு அது வேறு மருத்துவ யோகாங்கிறது எளிமையே எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுல இருக்கு சில எளிமையான முத்திரைகள் மூலம் விரல்களால முத்திரை பண்ணியே நிறைய நோய்களை நம்ம தவிர்த்துக்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இவங்க அதை பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி வளைக்கணுமோ எழிக்கணுமோ நம்ம உடம்பு அதுக்கேத்த மாதிரி வளைக்க முடியாது அப்படிங்கிறது அந்த தயக்கத்திலே நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க இப்போ ஞானம்மா ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்ப இறந்துட்டாங்க எல்லா ஆசனமும் அவங்க பண்ணாங்க அந்த அளவுக்கு அவங்க உடம்பு நல்லா ரொம்ப வருஷமா பண்ணி வளைச்சு அந்த தன்மைக்கு வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு கூட பண்ணாட்டியும் நார்மலாக எல்லா வயசுக்காரங்களும் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் இருக்குது இதில் உடல் எடை ஜாஸ்தியாக இருக்குது யோ ஜாஸ்தியாக இருந்தால் யோகா பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை எவ்வளோ வெயிட் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கேற்ற யோகா இருக்குது இல்லை உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஸ்டிப்பாகவே இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் சரியாக போயிடும் ஒரு வாரத்தில் அந்த வளைக்கிற தன்மைக்கு வந்துடும் ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு ரொம்ப அந்த ஸ்டேஜில் இருக்கிற பண் அந்த யோகா பண்ணால் தான் யோகா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எளிமையான யோகாவே பண்ணாலே நம்ம போதும் எளிமையான முத்திரைகள் போதும் எளிமையான பிராணயமாலாம் போதும் இதுவே போதும் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கலாம் இது நிறைய பேர் மருத்துவமனைக்கு வர்ற நிறைய கிராமத்து பெண்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் பண்ண முடியாது மேடம் உடம்பு நிலைக்க முடியாது நீங்களாம் நான் தான் சொல்லுவேன் நாங்கள்லாம் செய்கிறோம் எல்லா பெண்களும் இது செய்யலாம் தப்புல இப்போ கனமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நாங்கள் டிவியில் பார்த்தோம் அவன் தலையை கொண்டுட்டு வந்து காலில் வைக்கிறாங்க காலங்க தலகில வைக்கிறாங்க இந்த இதுதான் யோகான்னு போட்டிருக்காங்க மேடம் அந்த யோகா மாதிரி அப்ப யோகான்னா இதுதான் இதனால நாங்க நம்ம எப்படி போய் இதெல்லாம் பண்ண நினச்சி தான் தயங்கிட்டு தான் நாங்க வரல அப்படின்னு அப்ப இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த யோகா பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தானா யோகா அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் கிராமங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல என்ன நான் ரொம்ப வெயிட்டா நூறு கிலோவுக்கு மேல இருக்கேன் என்னால யோகா பண்ண முடியுமா பண்ண முடியும் பண்ண முடியும் நிறைய கனமானவங்க யோகா பண்ணுறாங்க எல்லா ஆசனமும் அவங்க தசைகள் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் போதும் செய்ய செய்ய அது வந்துடும் யாருக்கும் யோகாவில் வந்து இல்லை நீங்கள் பண்ணவே மொத்தமாக பண்ணவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கேற்ற யோகாவை நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கிற யோகாவை மட்டும் பண்ணாதீங்க அது சரியாகிற தீர்வு உள்ள யோகாசனம் நிறைய இருக்குது முத்திரைகள் நிறைய இருக்குது அக்கு பஞ்சர் நிறைய இருக்குது அக்கு ப்ரெஷர் நிறைய இருக்குது அக்கு பஞ்சர் அது ஒரு தண்ணீர் மருத்துவம் அக்கு ப்ரெஷர் மருத்துவம் நிறைய இதுலயே பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம் எளிமையாக மாற்றி பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இது வரல அப்படின்னா மாற்றி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை முத்திரைகள்லேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது விரல்கள்லேயே எளிமையாக பண்ணக்கூடிய முத்திரைகளே போதும் கல்லூரிகளில் நம்ம நாங்கள் போய் போன உடனே எங்கள் கிட்டே நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம் அவங்க என்ன கேட்பாங்கன்னா மேடம் எப்போ முடி எப்படி எங்களுக்கு வே நல்லா வளரணும் ஷைனிங்காக எப்படி ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக கேட்பாங்க அப்போ உடல் அந்த முடி வளருது இதெல்லாமே இதுக்கேற்ற ஆசனங்கள்லாம் இருக்குது இப்போ அவங்களாம் ஏஜ் கம்மியானவங்க தான் இந்த சிரசாசனம் ஆலாசனம் இந்த மாதிரி அவங்க பண்ண சர்வங்காசனாலாம் பண்ணாலே போதும் பாதக சில ஆசனங்கள்லாம் இருக்குது தலை கீழே வரப்ப நல்ல ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு வர்றப்போ முக பொழிவும் கிடைக்கும் சேர்ந்து முடியும் நல்லா வளரும் இதுக்கே சில எளிய முத்திரைகள் இருக்குது அதுவே நாங்கள் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு முகத்துக்கு அந்த ஃபேஷ் யோகான்னு சொல்லி இருக்குது முக அழகுக்கே யோகான்றது இருக்குது அதுவே நாங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதெல்லாம் அதுவே நாங்கள் அதை சொல்லி கொடுத்துருவோம் மெயினாக இந்த பெண்கள் வந்து அதை தான் கேட்குறாங்க யோகா நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே இளமையாக இருக்கலாம் செஞ்சிடும் நெக்ஸ்ட்டு யோகா வந்து இதை வந்து மருத்துவம் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்குறப்ப நிறைய என்ன புலன் கடந்த நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுலேயும் அந்த மாதிரி வாசி யோகா இதெல்லாம் இருக்குது அதாவது புத்தரோடது யோகா வாசி யோகா இதெல்லாமே நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் நான் அதை போய் கற்றுக்கிட்டேன் நமக்கு ஜாடையாக சில விஷயங்கள் சொல்லிவிடும் மணி அடிச்ச மாதிரி இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் ஆனா அதே மாதிரி அங்க நடக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து யோகால சாதி ஏன்னா மனம் வந்து மெடிடேஷன் தியானமும் யோகாவும் பண்ண பண்ண மனம் வந்து ஒடுங்கிருது உங்களுக்கு ஒடுங்கி ஒரு நிலையா இருக்கிறப்ப அது அமைதியா இருக்கிற இதுலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உள்வாங்க முடியும் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயம் அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கர்மா வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னென்ன நம்ம செய்யறோமோ அதுக்கேற்ற விளைவுகள் கண்டிப்பாக உண்டு என்ன செஞ்சாலும் நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் அதையும் தாண்டி நிறைய தீமைகளும் நமக்கு அனுபவிச்சுட்டு இருப்போம் ஆல்ரெடி நம்ம அம்மா அப்பா பண்ண கர்மா அதெல்லாமே உடற்பயிற்சி நீங்கள் இப்போவும் நீங்கள் ஜோதிட இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியோ இல்லை கடுமையான கிரகநிலை மாற்றத்துலேயோ வந்து நல்லா வியர்க்க வியர்க்க பயிற்சி யோக பயிற்சியோ இல்லை ஏதோ ஒரு பயிற்சி உடற்பயிற்சி நீங்கள் செய்யுங்க செஞ்சிங்கனாலே அந்த பாதிப்பு கம்மியாகும் தான் சொல்லுவாங்க இப்போ இந்த இதுலேயே எங்கள் இதுலேயே வந்து தியானங்கள்லாம் இருக்குது அந்த கிரகநிலை இப்போ சனி பயிற்சி அப்போ என்னென்ன தியானம் நம்ம பண்ணால் அதிலருந்து தற்காத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மூவ்விதமான பாவம் கர்மாவை நம்ம தான் இந்த உடம்பு எடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே தியானம் இருக்குது ஒரு தியானம் இருக்குது கலை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அங்கே சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அந்த தியானங்கள்லாம் பண்ணுறப்ப நம்ம கர்மாவோட விளை அந்த இப்போ விளைவுகளை அந்த தாக்கம் கம்மி பண்ண தாக்கத்தை குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி இது வந்து உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தாண்டி ஆன்மீக ரீதியான சில விஷயங்களும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு செயல் விளைவு அதாவது என்ன நம்ம ஏதோ ஒன்று கண்டிப்பாக எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஏற்ற இறக்கமெல்லாம் இருக்கும் அதில் வந்த விளைவுகளெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு பாதுகா அதாவது கிரக சனி பயிற்சி இதிலெலாம் ஒரு கடுமையான ஒரு விளைவை பார்த்துக்கிட்ருப்பாங்க அதெல்லாமே இதில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதை தாக்கத்தில் நுரையீரலை நம்ம பாதுகாத்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதய நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான முத்திரைகளை நாங்களே எடுப்போம் இப்போ ஜென்ஸ் எல்லாம் வர்றாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இதய நோயாளிகளுக்கு ஏற்ற முத்திரைகள் ஈஸியான முத்திரைகள்லாம் இருக்குது ரொம்ப ஆபத்தான நேரத்தில் கூட அந்த முத்திரை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப கூட அதை பண்ணிக்கிட்டே நம்ம போகலாம் அந்த மாதிரி எல்லாம் முத்திரைகள் இருக்குது பயிற்சிகள்